திருச்சி காஜாமலை பகுதியில் ஏசிஎல் என்ற சாப்ட்வேர் நிறுவனத்தை பக்கீரிசாமி, கார்த்திகேயன், ரெங்கநாதன் உள்ளிட்ட 4 பேர் நடத்தி வந்தனர். கடந்த 2012 ஆண்டு கனரா வங்கியில் 22 கோடி ரூபாய் கடன் வாங்கிவிட்டு 2019 ஆண்டு நிறுவனத்தை மூடிவிட்டு கம்பி நீட்டினர். வங்கியில் பெற்ற கடனுக்காக கலெக்டர் பிரதீப்குமார் உத்தரவின்படி அந்த நிறுவனத்திற்கு சொந்தமான 44 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீட்டை மண்டல துணை தாசில்தார் பிரேம்குமார் மற்றும் கனரா வங்கி ஊழியர்கள் ஜப்தி செய்ய சென்றனர். திமுக கவுன்சிலர் காஜாமலை விஜய் ஆதரவாளர்கள் 20 மேற்பட்டோர் தாசில்தார் பிரேம்குமார் உள்ளிட்ட அதிகாரிகளை சரமறியாக உருட்டு கட்டைகளால் தாக்கிவிட்டு எஸ்கேப் ஆகினர். இதில் படுகாயமடைந்த தாசில்தார் மற்றும் வங்கி ஊழியர்களை திருச்சி அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். குண்டர்களை உடனே கைது செய்ய வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் 750 மேற்பட்டோர் கலெக்டர் ஆபீஸை முற்றுகையிட்டு 2வது நாளாக காத்திருப்பு போராட்டம் செய்கின்றனர். தோழர் பிரேம்குமார் அவர்களை கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்திய குண்டர்களை இதுவரை கைது செய்யப்படவில்லை. இதன் காரணமாக வருவாய்த்துறை ஒட்டுமொத்த அலுவலர்கள் இன்று இரண்டாம் நாளாக பணிப்புறக்கணிப்பு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றனர். காவல்துறை ஒன்று கைது செய்ததாக தொலைபேசியில் தெரிவித்துள்ளனர். ஆனால் இதுவரை முழுமையாக நமக்கு இது தெரியவில்லை. அவங்க வந்து உண்மையான குற்றவாளியாக கார்த்திக் என்பவரை கைது செய்யும் வரை எங்களுடைய போராட்டம் வந்து பணிப்புறப்பு போராட்டம் வந்து தொடர்ந்து நடைபெறும். இன்றைக்கி வந்து அதே 750 பேர் நேற்று கலந்து கொண்ட ஆனால் அதே 750 பேர் 3 பேர்த்தைக்கு வந்து கைது பண்ணதாக தெரிவித்துள்ளனர். மெயின் குற்றவாளியாக கார்த்திக் என்பவரை கைது செய்யும் வரை எங்களுடைய பணி புறக்கணிப்பு போராட்டம் நடைபெறும். சேர்த்து பிரேம்குமார் அவர் இன்னமும் தொடர்ந்து வந்துட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டுருக்காரு. அவருக்கு தொடர்ந்து பல்வேறு காம்ப்ளிகேட்டட் வந்துட்டு இருக்கிறதா சொன்னாங்க. ஸோ நேற்று வரைக்கும் வந்துட்டு அவருக்கு காதில் ஜவ்வில் டேமேஜ் இருந்ததாக சொன்னாங்க. இன்றைக்கி போனில் ஃப்ராக்சர் இருக்கிறதா சொல்லிகிட்ருக்காங்க. அதோடு வந்துட்டு ஐ டிஃபெக்டும் அடிபட்டிருக்கிறதா சொல்லி தொடர்ந்து அவர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார். ஸோ காவல்துறை தரப்பில் வந்துட்டு நேற்று ஒரு 2 பேரை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்கதா சொன்னாங்க. அதை உறுதிப்படுத்தலை. இதுவரைக்கும் ரிமாண்ட் பண்ணவும் இல்லை. ஸோ ரிமாண்ட் பண்ணுனா வந்து உண்மையான குற்றவாளிகளா இல்லை வந்துட்டு வேறு சில நபர்களை வந்துட்டு கொண்டு வந்து நிறுத்துகிறாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ இதுவரைக்கும் வந்துட்டு குற்றவாளிகளோட விவரங்களை கூட அரெஸ்ட் பண்ண குற்றவாளிகள் விவரங்களோட காவல்துறை தரவில் கொடுக்கப்படவில்லை. மேலும் வந்துட்டு வட்டாட்சியன் பேர்லேயும் விக்டிம் பேர்லேயும் கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட்டுக்கு எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்களா என்னன்னு இதுவரைக்கும் தெரியல. என்ன நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்கன்றதையும் எங்களுக்கு காவல்துறை தரப்பில் இதுவரைக்கும் தெரியப்படுத்தணும். ஸோ உண்மையான குற்றவாளிகள்னு நாங்கள் அடையாளம் காட்டி சொல்லக்கூடிய அந்த உண்மை குற்றவாளிகளை கைது செய்கிற வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதை கனிவோடு தெரிவிச்சோம்.